அவருடைய பலியொலி அவர்களுடைய குடும்பத்திலையும் சேர்ந்திருக்கிறார்களே எல்லாருடைய இறைவன் அவர்களுடைய இச்சேவைகளை ஏற்பாடாக என்று இந்த நேரத்தில் துவாசியம் கொள்ளுகிற அதே நேரம் மனிதர்களை வாழ்த்த நாம் எல்லாம் கூறியிருக்கிறோம். நீண்ட உரையாற்றுகள் தருணங்கள் அல்ல, ஒரு நாலு வார்த்தைகள் காதலில் போட வேண்டிய முக்கியமான வசதி செய்து அன்புக்குரியவர்களே, திருமணம் மனிதன் கண்டுபிடிக்கவில்லை. திருமணத்தை கண்டுபிடித்தவன் மனிதனாக இருந்திருந்தால் காலப்போக்கில் திருமணத்தினுடைய செயல்பாடுகள் காலாவதியாக இருக்கும். திருமணத்தை கண்டுபிடித்தவன் இறைவன், முதலில் ஜோடி சேர்த்தவன் இறைவன், ஆடமையும் அவ்வாவையும் சேர்த்தவன் இறைவன், ஆணுக்கு பெண்ணை ஜோடியாக்குவதிலே கூட ஏராளமான தத்துவங்களை வைத்தான். ஆணை கைமண்டியை படைத்தவன், ஆணை கைமண்டியை படைத்தவன் பெண்ணை அப்படி படைக்கவில்லை. பெண்ணை ஆடமுடைய விழாயிலிருந்து படைத்தான். எனவேதான் ஆண்களிடத்திலே இருக்கிற கடுமை பெண்களிடம் இருக்காது. கையும் மண்ணும் குழப்பி படைக்கப்படுகிற போது உலகத்திலே துறவிகளாக வாழ்பவர்கள் சரியாக வாழ்கிறார்களா?
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم.